ஸ்ரீ குருபியோ நமஹ. சர்வம் நீ காண்போர் அனைவருக்கும் வணக்கம். சந்திராஷ்டமம் என்றால் என்ன? சந்திராஷ்டமம் என்பதை எவ்வாறு அறிந்து கொள்வது? சந்திராஷ்டமம் அன்று தவிர்க்க வேண்டியவை மற்றும் எளிமையான பரிகாரங்கள் ஆகியவை பற்றி இந்த பதிவில் காண்போம். அஷ்டமம் என்றால் எட்டு என்று பொருள். ஒருவர் பிறந்த ராசியிலிருந்து எட்டாவது ராசியில் சந்திரன் சஞ்சரிக்கும் நாட்களே சந்திராஷ்டமம் எனப்படுகிறது. இந்த சந்திராஷ்டமம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதமும் சுமார் இரண்டேகால் நாட்கள் நிகழும். மேஷம் முதலான 12 ராசிகளுள் ஒருவர் பிறந்த ராசியை முதலாவதாக கொண்டு தொடர்ந்து எண்ணினால் வரும் எட்டாவது ராசியில் சந்திரன் சஞ்சரிக்கும் காலம் சந்திராஷ்டம காலம். உதாரணமாக மேஷ ராசியில் பிறந்தவருக்கு விருச்சிகம் எட்டாவது ராசி. அந்த எட்டாவது ராசிக்குரிய இரண்டேகால் நட்சத்திரங்கள் நடைபெறும் நாட்களே சந்திராஷ்டம நாட்கள். ஜோதிட சாஸ்திரப்படி சந்திரன் மனோகாரகன், மாதிருகாரகன் மற்றும் பிரயாணகாரகன். மனதிற்கு அதிபதியான சந்திரன் எட்டாம் இடத்தில் மறைகிறது. ஜோதிட சாஸ்திரப்படி எட்டாம் இடம் என்பது மறைவு ஸ்தானம். மனோகாரகனான சந்திரன் மறைவு ஸ்தானத்தில் இருப்பதால் நம் மனதில் தேவையற்ற சஞ்சலங்கள் ஏற்படக்கூடும். எண்ணங்களில் தெளிவு இல்லாத நிலை ஏற்படும். அதனால் முக்கியமான முடிவுகள் எடுக்க முடியாமல் போகும் என்பதால் நம் முன்னோர்கள் சந்திராஷ்டம தினத்தில் எந்த ஒரு புது முயற்சியிலும் ஈடுபடாமல் வழக்கமான பணியில் மட்டுமே கவனம் செலுத்தினர். மேலும் பிரயாணங்கள் செல்வதை தவிர்த்தனர். இந்த பூமியில் பிறக்கும் ஒருவருக்கு வான்வெளியில் சந்திரன் எந்த நட்சத்திரத்துடன் எந்த ராசியில் தொடர்புடையதாக இருக்கிறதோ அந்த நட்சத்திரமே அந்த ராசியே அவருக்குடைய நட்சத்திரம் மற்றும் ராசியாகிறது. இது ஒவ்வொருவரும் பிறந்த சரியான காலத்தை குறிக்கிறது. மேலும் வான்வெளியில் சஞ்சரிக்கும் சந்திரன் முதலான கிரகங்களின் சஞ்சாரங்கள் பூமியில் பிறக்கும் ஒவ்வொருவருக்கும் சுப பலன்கள் மற்றும் அசுப பலன்களை ஏற்படுத்துகின்றது என்கிறது ஜோதிட சாஸ்திரம். ஒரு ராசிக்குரிய சந்திராஷ்டம தினம் என்பது அவர் பிறந்த ராசியிலிருந்து எட்டாவது ராசியில் சந்திரன் சஞ்சரிக்கும் காலம் என்பதை முன்பே பார்த்தோம். அதே போல ஒரு நட்சத்திரத்திற்கு 17வது நட்சத்திரத்தின் பாதத்தில் சந்திரன் சஞ்சரிக்கும் போது அந்த நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமம் ஏற்படுகிறது. உதாரணமாக மேஷ ராசியை எடுத்துக்கொள்வோம். மேஷ ராசிக்கு எட்டாவது ராசி விருச்சிகம். விருச்சிக ராசியில் சந்திரன் சஞ்சரிக்கும் இரண்டேகால் நாட்கள் மேஷ ராசிக்கு சந்திராஷ்டம நாட்களாகும். மேஷ ராசியில் அஸ்வினி, பரணி, கிருத்திகை, முதல் பாதம் ஆகிய நட்சத்திரங்கள் இடம்பெற்று உள்ளன. அதே போல் விருச்சிக ராசியில் விசாகம், நாலாம் பாதம், அனுஷம், கேட்டை ஆகிய நட்சத்திரங்கள் இடம்பெற்று உள்ளன. அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திரன் விருச்சிக ராசியில் அனுஷ நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கும் காலம் சந்திராஷ்டம நாளாகும். மேஷ ராசி பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திரன் விருச்சிக ராசியில் கேட்டை நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கும் காலம் சந்திராஷ்டம நாளாகும். சந்திராஷ்டம நாட்களில் தவிர்க்க வேண்டியவை. சந்திராஷ்டம நாட்களில் எந்த விதமான சுப காரியங்களையும் புது முயற்சிகளையும் நீண்ட தூரம் பிரயாணம் செய்தல், வாக்குவாதம் செய்தல், முக்கியமான முடிவுகளை எடுத்தல் ஆகியவற்றை தவிர்ப்பது நல்லது. ஒருவருக்கு சந்திராஷ்டமம் இருக்கும் நாட்களில் உபநயனம், கிரக பிரவேசம், சீமந்தம், திருமணம் ஆகியவற்றை செய்வதை தவிர்க்க முயற்சிக்க வேண்டும். மனதில் தெளிவு இல்லாத நிலையில் கோபம், வாக்குவாதம், மனசஞ்சலம் ஆகியவை உண்டாகி அதன் விளைவாக சண்டை, மறதி, பொறுமையின்மை ஆகியவை ஏற்பட வாய்ப்புகள் அதிகம். ஒருவரது ஜாதகத்தில் சந்திரன் நல்ல நிலையில் இருக்கும்போது தெளிவான முடிவுகள் எடுக்கும் நிலை உண்டாகும். அவர் மறைவு ஸ்தானத்திற்கு வரும்போது மனதில் தடுமாற்றம், குழப்பங்கள் உண்டாகும். மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு என்பார்கள். ஒரு செயலை செய்வதற்கு மனதளவில் எடுக்கப்படும் தீர்வுகளே அதன் செயல்திறத்தை மேம்படுத்தும் என்பது நாம் அனைவரும் அறிந்ததே. சந்திராஷ்டம நாட்களில் என்னவெல்லாம் செய்யக்கூடாது என்பதை பற்றி பார்த்தோம். வேறு வழியே இல்லை, செய்தே ஆக வேண்டும் என்ற சூழ்நிலையில் என்ன செய்யலாம் என்பதை பற்றி பார்ப்போம். சந்திராஷ்டம நாட்களில் வேறு வழியே இல்லை, செய்தே ஆக வேண்டும் என்ற சூழ்நிலையில் விநாயக பெருமான், குலதெய்வம், இஷ்ட தெய்வத்தை வழிபட்டு பின் செய்யலாம். சந்திரனுக்கு பிரீத்தியாக பாலை சுவாமிக்கு நிவேதனம் செய்துவிட்டு அந்த பாலை அருந்திவிட்டு பின் காரியங்களில் ஈடுபடலாம் அல்லது பிரயாணத்தை மேற்கொள்ளலாம். அருகில் இருக்கும் விநாயகர் கோயிலுக்கு சென்று பாலபிஷேகம் செய்யலாம். சந்திராஷ்டம நாளில் மனதை ஒருநிலைப்படுத்தி பகவானின் நாமாக்களை மனதில் உச்சரித்து அன்றைய தினம் செய்ய வேண்டிய காரியங்களையும் தவிர்க்க முடியாத பயணத்தையும் மேற்கொள்ளலாம். மனதிற்கு அமைதியும் ஒருமைப்பாட்டையும் தரும் யோகா, தியானம் ஆகியவற்றை மேற்கொள்ளலாம்.
நாம் பயணிக்கும் பாதையில் கல் இருக்கிறது என்பதை நாம் முன்பே அறிந்து கொண்டால் நாம் அந்த பாதையை கடக்கும் போது மிகவும் கவனமாக கடப்போம். அந்த பாதையில் கல் இருக்கிறது என்பதை அறியாத நிலையில் நாம் இடறி விழ நேரிடும். சந்திராஷ்டமம் அந்த கல்லை போன்றதுதான். நாம் கவனமாக இருக்கும் பட்சத்தில் சந்திராஷ்டம நாட்களை பற்றிய பயம் கொள்ள தேவையில்லை. சந்திராஷ்டம நாளில் பகவானை வணங்கி அவரது திருநாமத்தை உச்சரிப்பதால் மனதில் தெளிவு ஏற்பட்டு அன்றைய தினம் சுபதினமாக அமையும் என்பதில் சந்தேகம் இல்லை. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்னுடைய பதிவுகளை தொடர்ந்து பார்ப்பதற்கு சர்வம்னி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. உங்கள் கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.